லிவர் கேன்சர், கல்லீரல் புற்றுநோய், அதுக்கு வந்து கஷாயங்களும் என்னென்ன கஷாயம் குடிக்கலாம், அப்புறம் வந்து என்ன உணவு சாப்பிடலாம் அதை பற்றியும், அப்புறம் சினைப்பை புற்றுநோய், அது லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த ரெண்டு, அதுக்கு என்ன உணவு என்ன கஷாயம் சொல்லிட்டு, கஷாயம் காலையிலும் ஈவினிங்கும் ஒரே மாதிரி கஷாயம் ரெண்டு தடவை, ஒரு 200 ml 200 ml குடிச்சணும். காலையில் ஒரு தடவை குடித்தோன்னா ஈவினிங் ஒரு தடவை, அது மாதிரி ஒரு வாரம் ஒரு ஐட்டம், ரெண்டாவது வாரம் வேற இன்னொரு ஐட்டம், மூணாவது வாரம் இன்னொரு ஐட்டம், அது மாதிரி வாரம் வாரம் ஒரு ஐட்டம். அது மாதிரி நடுவில் வேணும் உங்களுக்கு தேவையானது ஏதாவது கஷாயம் குடிக்கணும்னா குடிக்கலாம், ஏன்னா அதுக்கு தகுந்த கஷாயம் நிறைய இருக்குது. நான் மூணு ஐட்டம் தான் சொல்கிறேன் நான், ஏன்னா இதை இப்படி யூஸ் பண்ணி பல நோயாளிகள் சரிபாயிருக்கான், அதனால் தான் அது நான் சொல்கிறது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச கஷாயங்கள் இன்னும் இருக்குது. பழ வகைக்கு கூட முல்சீத்தா பழம் சாப்பிடலாம், அது கீமோ மாதிரி வேலை செய்யும்ன்றாங்க. முல்சீத்தா பழ இலை வந்து கஷாயம் குடிக்கலாம், அது கேன்சர் எந்த மாதிரி கேன்சர் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். மஞ்சள், கருஞ்சீரகம், அப்புறம் நித்திய கல்யாணம், இது மூணுத்தையும் போட்டு கஷாயம் போட்டு குடிக்கலாம். அதனால் அது வந்து நடுவில் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியும், இஞ்சி கஷாயம் லங்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்போ கல்லீரல் புற்றுநோய் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நான் சொல்கிறது மூணு சொல்கிறேன்னா மிச்சம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதை நம்ம நடுவில் இதை மூணு நாள் அது மாதிரி கூட கஷாயம் குடிச்சிட்டோம், அந்த கஷாயம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு 3 days ஒரு கஷாயம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 3 நாளைக்கு வேறு இலை கஷாயம், 5 நாள் அவங்க வந்து நோயாளிகளுக்கு 5 நாள் கொடுத்து சரி பண்ணியிருந்தால் கூட நம்ம 3 நாள் 3 நாளைக்கு, ஏன்னா கஷாயங்கள் வந்து நிறைய போட்டு குடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய இதில் குணம் அது மாதிரி இருக்குது. மஞ்சள், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கஷாய ரூபத்தில், கஷாயன்றது ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை, சூடான தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை போட வேண்டியது தான். போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனப்புறம் ஆஃப் பண்ணிடணும், ஆஃப் பண்ணிட்டு மேலே அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே அந்த சூட்டில் அப்படியே இறங்கணும், அதுதான் கஷாயம். ரொம்ப கொதிக்க வச்சு பாதியாக சுண்டணும் கிண்டணும் நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை, அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாம். இலைங்களை, பசுமையான இலைங்களை நம்ம எடுத்தால் சூடான கொதிக்கிற தண்ணியில் போட்டாவே அந்த பசுமை அப்படியே அந்த அதுதான் கஷாயம் அப்படியே இறங்கும். 5 நிமிஷம் நல்லா கொதி அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே இறங்கிறது தான் கஷாயம். தேவையில்லாமல் பாதியாக சுண்டணும்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற இது பண்ணிக்கிட்டு வேறு மாதிரி அது மாறிடுது. அதனால் வந்து கஷாயம் வந்து சரி, ஃபஸ்ட்டு கல்லீரல் கஷாயம், அதே தான் பவழமல்லி இலை கஷாயம் காலையிலையும் ஈவினிங்கு 2 வேளை குடிக்கணும். அப்புறம் எம்டி ஸ்டமக்கில் தான் குடிக்கணும், எதுவுமே கஷாயம் இல்லை, எம்டி ஸ்டமக்கு. எம்டி ஸ்டமக்கு ஈவினிங்காக இருந்தால் நடுவு நேரம் வந்து எம்டி ஸ்டமக் தான் கணக்கு, நம்ம உணவு நேரம் மத்தியானம் முடியுது, அப்புறம் நைட்டு இது நடுவு நேரம் வந்து எம்டி ஸ்டமக்கு தான் கணக்கு, எம்டியாக தான் இருக்கும் வயிறு, பசி எடுக்கணும் அந்த நேரத்தில், அப்போ அந்த கஷாயம் குடிச்சிட வேண்டியது தான். பவழமல்லி கஷாயம் கேன்சருக்கனே இருக்கிற கஷாயம், அது நீங்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கும், நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், செடியெல்லாம் வச்சுருக்குறாங்க. அது பிராமின்ஸ் தான் அதிகமாக அந்த பூவெல்லாம் கடவுளுக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க, நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பூ பவழமல்லி. அதனால் ஃபஸ்ட்டு இது பவழமல்லி கஷாயம், அப்புறம் கொய்யா இலை கஷாயம், அப்புறம் அரசி இலை கஷாயம், நடுவில் நீங்கள் மஞ்சள், இஞ்சி, கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு கஷாயம் போட்டு குடிக்கலாம். வயிற்றுக்கு வந்து கல்லீரல் கேன்சர் உங்களுக்கெல்லாம் இந்த பைனாப்பிள் ஜூஸ், அப்புறம் வெந்தயம் நல்லா முளைக்க வச்சுட்டு அது டெய்லி ஒரு ஸ்பூனு சாப்பிடலாம். இது எள்ளு நல்லா முளைக்க போட்டு அது ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது, இது வந்து காமனாக எல்லா கேன்சர் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம், அது பர்டிகுலராக இந்த இவங்க தான் கிடையாது, கேன்சருன்னு போது எல்லா இதுவும். அதுவும் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு சொன்னால் கூட அது 4 இடத்துல 5 இடத்துல அது பரவி இருக்குன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு இதுலேயும் எல்லாத்தையும் சேர்த்து கஷாயம் போட்டு குடிக்க வேண்டியது, உணவும் அப்படி தான்.
ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொல்கிற உணவு இத்தனை பேஷண்ட் இத்தனை இடத்துல அது பரவி இருக்குன்னா அப்போ இதனுடைய அது ஒவ்வொன்றுத்தையும் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட வேண்டியிருக்கும். குவான்டிட்டி அதிகமாக வேறு சாப்பிட வேண்டியிருக்கும். குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட்டா தான் அதுக்கு வேலை செய்யுமா, கம்மியாக சாப்பிட்டா பத்தாதான். நோயில் வந்து நம்ம இது பண்ணணும்னா அதிகமாக சாப்பிடணுமா, அந்த தெரியாமல் நம்ம கொஞ்சம் 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 சாப்பிட்டு ஐயோ சாதம் மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க அது பழகி போடணுனால. நம்ம மாற்று உணவு சாப்பிட்ணுன்னா அவங்களுக்கு கசுக்குது, சிறுதானியங்கள் சாப்பிட்ணுன்னா அவங்களுக்கு இது இருக்குது. அது உடம்புக்கு நல்லது நம்ம உயிர் அதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அம்பலியாட்டம் செஞ்சுக்கிட்டு பக்கத்தில் நல்ல காய்கறி நிறைய வச்சுக்கிட்டு நல்ல துவையல்கவே நல்ல எல்லாம் நாம் சொன்ன மாதிரி முடக்கத்தாலிருந்து தூதுவலையிலிருந்து வல்லாரையிலிருந்து இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் இருக்கிற என்னென்ன மூலிகைங்க இருக்குது எல்லாத்தையுமே போட்டு நல்லா சும்மா அப்படி நல்ல நிலை அப்படி சும்மா அப்படி வதக்கிட்டு ராக் சால்ட் எல்லாம் போட்டு ஒரே ஒரு சொட்டு இவ்வளோண்டு புளி, ஏன்னா பிரண்டை போட்டால் பிரண்டை கூட போட்டுக்கணும், பிரண்டெல்லாம் நல்லது, அது இவ்வளோண்டு போட்டுக்கிட்டு துவையல் செஞ்சுட்டு தொட்டு தொட்டு சாப்பிட வேண்டியது தான். அது நிறைய சாப்பிடணும் ஒவ்வொன்றுத்தையும். காய்கறியன்னா எல்லா காய்கறியும் கலப்படம் நிறைய, இந்த காளான் நல்லா சாப்பிடணும், கல்லீரல் புற்றுநோய் இருக்கிறவங்க காளான் சாப்பிடணும், பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிடணும், அப்புறம் இது சிறுதானியங்கள் சொல்கிறேன் பாருங்கள். சிறு கல்லீரல் புற்றுநோய்க்கு குதிரை வாலியும் வரகு குலசாமை, குலசாமைன்னா ப்ரௌன் டாப் மில்லெட்டு, இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சாப்பிடணும். ரெண்டு நாள் வரகு சாப்பிடணும், ரெண்டு நாள் குதிரைவாளி, ரெண்டு நாள் குலசாமை, தினையும் சாமையும் ஒரு நாள் ஒரு நாள்ன்ற மாதிரி. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ரெண்டு மூணு இடத்துல அது பரவிட்டு இருந்தால் அதை எல்லாத்தையும் சேர்த்து நிறைய சாப்பிடுவோம். இதில் ஃபைபர் சத்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபைபர் சத்து சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால தான் இது ஃபைபர் சத்து இதில் தினையரிசியில் இது மாதிரி குதிரைவாளி சாமை வரகு இதுலலாம் வந்து ஃபைபர் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதுவே வந்து அரிசி சாதத்தில் ஃபைபர் சத்தே கிடையாது, அது கார்போஹைட்ரேட்டு. அதனால் கார்போஹைட்ரேட்டு சுகராக கன்வெர்ட் ஆகுதுனால அது அப்படியே உடனே அது சுகராக இதாகிடுனால சுகர் அதுக்கு தீனியாச்சே, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு சுகர் வந்து தீனி, சர்க்கரையே தொடக்கூடாதுன்றாங்க அதுக்கு தான். அதில் வச்சு தான் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இப்போ பெருகும் அது சாப்பாடு உள்ளே வந்து அதுக்கு பசி எடுத்து எடுத்துக்கினே இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது அப்படியே சாப்பிடும். அப்போ நம்ம வாயை கட்டி போட்டால் தான் அது உள்ளே இருக்கிறது காயம். அதுக்காக தான் வந்து அது சாப்பிடாததெல்லாம் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் அது சாப்பிடாமல் நாம் நம்ம உடம்பு நல்ல செல்ஸுக்கு நம்ம சாப்பிட்றது போய் சேரும். பைனாப்பிள் இது ரொம்ப நல்லது, வயிறு சம்மந்தமானவங்க பைனாப்பிள் ஜூஸு, கல்லீரல் புற்றுநோய்க்கெல்லாம். மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை சூப்பு, மணத்தக்காளி கீரை சூப்பு சூப்பு சூப்பாக போட்டுக்கினே நல்லா குடிக்கலான்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் அப்படி அப்படி குடிச்சிடலாம். சூப்பில் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே, மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். அதெல்லாம் உடம்புக்கு மஞ்சள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கடைசியில் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் கூட போட்டுக்கலாமே. உடம்புக்கு எல்லாம் என்னென்ன முக்கியமானதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம வந்து நான் கல்லீரல் புற்றுநோய்க்கு இதை சொல்லியாச்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வலி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா மண் செம்மண் ஆகுது, புற்று மண் இருக்கும், புற்று மண் ஆகுது நல்லா குழச்சிட்டு அதை ஒரு ஒரு வெள்ளை துணியில் அந்த புட்டு அப்படியே கூட தடவிக்கலாம். அப்படியே வயிற்றை சுற்றியும் அந்த மண்ணை போட்டு அதை ஒரு துணியை போட்டு நல்லா கட்டி வச்சிடலாம். அப்படியே ஒரு ஒரு 45 நிமிஷம் ஒரு மணி நேரம் அப்படியே வயிற்றுலேயே அதை கட்டிட்டு மண் பற்றி மண் பட்டி சொல்லுவாங்க. அது இதில் வந்து மண் ஒரு வெள்ளை துணியிலேயே இந்த மண்ணை நல்லா குழைச்ச மண் அதில் போட்டு அப்படியே பட்டி ஆட்டம் கூட போட்டு கட்டிடுவாங்க வயிற்றுக்கு. அப்படியே அது வயிற்று புற்றுநோய்க்கு அது நல்ல மருந்தாக வேலை செய்யும். பிரெஸ்ட் கேன்சருக்கு அதே மாதிரி மண் பட்டி போட்டு கட்டிடுவாங்க. கட்டிட்டால் அந்த மண்ணில் இருக்க நுண் கிருமிகள் அந்த நோயை வந்து அந்த வலியெல்லாம் குறைச்சி அதை கரைக்கக்கூடிய குணம் அதுக்கு இருக்குது. அது இயற்கை மருத்துவம்.
இயற்கை மருத்துவத்தில் மண்பட்டி, அது புற்று மண் இருக்கலாம், இல்லை செம்மண், நல்ல செம்மண். களிமண் கூட யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து இந்த ஏரி குளம் இதில் வந்து அடி மண் எடுத்து, அதெல்லாம் எங்கே உங்களுக்கு கிடைக்க போகுது? புற்று மண், சில இடத்துலலாம் புற்று மண் கிடைக்கும், களிமண் இந்த செம்மண் கிடைக்கும், நல்ல செம்மண்ணும் கிடைக்கும். அதை வந்து நல்லா குழைச்சிக்கணும், நல்லா இட்லி தோசை மாவு மாதிரி அந்த அளவுக்கு பதத்தில் நல்லா குழைச்சிக்கிட்டு நல்லா ஒரு துணியை எடுத்து அந்த துணியில் அப்படியே அதில் வச்சு, சில இடத்துலலாம் அந்த துணியை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணி கொஞ்சம் சூடு சூடாக அப்படியே புகை புகையாக வருது அது, அதில் வந்து இந்த இப்போ பட்டி இந்த இதெல்லாம் போட்டு அப்படியே போட்டு மண்ணை போட்டு அப்படியே இது கட்டிடுவாங்க. அப்படியே ஒரு மணி நேரம் நீங்கள் அவங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட வச்சு சொல்லுவாங்க. அது இப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை கவனிச்சிக்கலாம், உங்கள் வேலையை கவனிச்சிக்கலாம். ஒரு ரெண்டு மேன ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து தூக்கி அது வாஷ் பண்ணிட்டு அடுத்த நாள் அது திரும்பி அதே துணியை வந்து மண்பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா வயிற்றுக்கு இருக்கிறவங்க, வயிற்றுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்கும், பிரெஸ்ட் கேன்சருக்கு எந்த பாகத்தில் அது பாதிப்பு இருந்தால் அந்த பாகத்தில் மண்பட்டி, மண்பட்டி நான் இந்த மண் செம்மண் நல்ல மண்ணாக எடுத்து நீங்கள் போடுங்கன்னு சொன்ன உடனே அந்த மண்ணில் வந்து அந்த குணம் இருக்குது, நுண் கிருமிகள் அந்த இது வந்து இப்போ வேலை செய்யும். மாதிரி எங்கே பாதிப்பு இருந்தால் அந்த இடத்துல மண்பட்டி போட்டுக்க வேண்டியது தான், அது அந்த அவ்வளோ நல்லா வேலை செய்யும். அது ஒரு சிகிச்சை, மண் சிகிச்சை என்று சொன்ன உடனே அவர் எவ்வளோ தூரம் போய் அந்த மண்ணை வந்து ஒரு அரை மூட்டை மண்ணை கொண்டு வந்துட்டார் பாருங்க. அப்போவே அவ கொண்டு வந்தப்பவே அப்போவே அவர் ட்ரீட்மெண்ட்டு செய்ய தொடங்கிட்டார். அது மாதிரி நேரத்தை வீணாக்காம அதில் செய்யணும்னு நினச்சி இறங்குறாங்க பாருங்க, உடம்பு சரி பண்ணிக்கணும்ட்டு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசு எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி அவங்க உடம்பும் வேலை செய்யும். சரி பண்ணிக்கணும், சரியாயிடணும்னு மனசில் நினைக்கிறாங்கன்னா அது சரியாயிடும். அப்படியே மனசு தளர்ந்து தளர்ந்தான்னு போயிட்டாங்கன்னா தளர்ந்து பா வேண்டியதுதான். ரெண்டாவது சினைப்பை புற்றுநோய். சினைப்பை புற்றுநோய்க்கு முதல் வாரம் அதே மாதிரி பவழம் மல்லி கஷாயம், ரெண்டாவது அரச மர அரச இலை கஷாயம், மூன்றாவது கொய்யா இலை கஷாயம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி எந்தெந்த இலைங்க எல்லாம் கிடைக்கிற இலைங்கெல்லாம் போட்டு கஷாயம் குடிக்க வேண்டிய, ஏன்னா அதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கஷாயம். இந்த அவங்களும் அப்படி தான் அந்த எந்தெந்த பாகத்தில் இந்த மண்பட்டி எந்த பாகத்தில் யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மண்பட்டி போட்டுட்டா அது அப்படியே வேலை செய்யும். அவங்க மட்டும் இது மதிய காலையிலையும் சாயங்காலம் ஒரு ஒரு டம்ளர் இந்த கஷாயம் குடித்தாங்கன்னா மத்தியான நேரத்தில் பப்பாளி இலை கஷாயமும் வெற்றிலை இலை கஷாயம் குடிக்கணும். சினைப்பை புற்றுநோய் இருக்கிறவங்க மட்டும் முதல் வாரத்தில் வந்து பப்பாளி இலை கஷாயம், பப்பாளி இலை கஷாயம் அப்படி வேலை செய்யுது. ரெண்டாவது வாரம் வந்து வெற்றிலை கஷாயம், வெற்றிலையும் ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும், ஜீரண சக்திக்கெல்லாம் நல்லது அது. அதுதான் வெற்றிலை பார்க்க சுண்ணாம்பு போட்டு வாயில் கடைசியில் போட்டுக்க சொல்கிறது, அதுதான் அந்த காலத்துலேருந்து அது பழக்கம். சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெற்றிலையும் பார்க்க சுண்ணாம்பு மூணுத்தையும் சேர்த்து வாயில் பண்ணுவாங்க, அது ஜீரண சக்திக்கு நல்லது. அதில் பல குணம் இருக்குது வெற்றிலையில். இப்போ இது கஷாயமாகவே யூஸ் பண்ண சொல்கிறாங்களே, சினைப்பை புற்றுநோய்க்கு மத்தியான நேரத்தில் இது குடிக்கணும், ஒரு வாரம் இதுன்னா அது ஒரு வாரம். அவங்க வந்து சாமையும் வரகும் ரெண்டு நாள் ரெண்டு நாள், அதான் ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு இது, சாமையும் வரகும் ரெண்டு நாள் ரெண்டு நாள், மற்றபடியாக திணையே குலசாமை குதிரைவாளி எல்லாம் ஒன் டே ஒரு நாள் ஒரு நாள் அது காமன் ஆகிடுது. இது ரெண்டு வந்து அந்த இந்த இதுக்கு மருத்துவம் மாதிரி, அந்த உணவு எப்படி மருந்து வேலை செய்யுதோ அதே மாதிரி இந்த உணவும் மருந்து மாதிரி வேலை செய்யும். கொஞ்சம் நிறைய சாப்பிடணும், அம்பலி மாதிரி செஞ்சு நல்லா மேலே அது ப்ரோபயோட்டிக்கில் நல்ல குட் பாக்டீரியா உருவாக்கிக்கிட்டு, குட் பாக்டீரியா உருவாக்குனதுக்கு அப்புறமா இது பக்கத்தில் நல்ல காய்கறி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் குரூசிஃபெரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா நிறைய அது காய்கறி வச்சுக்கிட்டு அப்படியே அம்பலியில் வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடும். நிறைய சாப்பிட்டா அதுதான் மருந்து, மாத்திரை மருந்து வெளியில இருந்து சாப்பிட்றது கிடையாது, இது மருந்தாயிடும். உணவே மருந்து ஆவறது இதுதான்.
உங்களும் மணத்தக்காளி மணத்தக்காளி கீரை, இந்த அப்புறமா இந்த இது இருக்கு பாருங்க மஷ்ரூம், காளான். காளான் வந்து எல்லா விதமான புற்றுநோய்க்கும் காளான் முக்கியம். அது காளான் நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகுது இல்லை, அந்த நேரத்துக்கு வந்து ஒரு டென்ஷனு அது இது ரொம்ப இது வருது, அதெல்லாம் அந்த காளான் வந்து குறைக்கும். மேங்கனீஸ் சத்து அதிகமாக இருக்குது அதில். அப்புறம் டி விட்டமின் ரொம்ப முக்கியமாக அதில், அதில் விட்டமின் டி சத்து உணவாக கிடைக்கணும்னா காளான் தான். இல்லை வெயில், வெயிலில் போய் நிற்கணும், டெய்லி வெயிலில் நிற்கணும். கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வெயிலில் நிற்கணுன்றாங்க. வெயிலே ஒரு மருந்தாட்டம் வேலை செய்யுது, ஏன்னா விட்டமின் டி உடம்புக்கு தேவை. எலும்புகளுங்கிருந்து எல்லாத்துக்கும் விட்டமின் டி தேவை. இந்த காலத்தில் எல்லாம் காலையில் வேலைக்கு போனாங்கன்னா உள்ள ஏசி ரூம்லே உட்காந்துட்டு நைட்டு வராங்க, வெயில் படமாட்டேங்குது, அதனாலேயே பாதி பல விதமான நோய்கள். வெயில் உடம்புக்கு பட்டுச்சுன்னா நோயே போயிடுதான். அப்போ வெயில் டெய்லி வெயில் படணும் உடம்புக்கு.